ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, எந்தெந்த திரைப்படங்களில் எந்தெந்த ஓடிடி தளங்களில் என்றைக்கு ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்கன்றதை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பார்க்க போகிற படம் பேர்னு பார்த்தீங்கன்னா 1971 பியாண்ட் பார்டர்ஸ். இந்த படத்தில் யார் யார் நடிச்சிருக்காங்கன்னா, மோகன்லால், அல்லு ஷிரி, சுதீர் மற்றும் சில பிரபலங்கள்லாம் அந்த படத்தை நடிச்சிருக்காங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ஷன் ட்ராமா மூவி. இந்த படத்தோட டேரக்டர் யாருன்னா மேஜர் ரவி அவர்கள் தான் அந்த படத்தை இயக்கியிருக்காரு. படத்துக்கான ரேட்டிங் சில கொடுத்துருக்காங்கன்னா 10.5 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அதில் இந்த திரைப்படத்தை 2017 மலையாளத்தில் கண்டா தேட்டருக்கு அடிச்சு போயிருந்தாங்க. எப்போ இந்த படத்தோட அப்படின்னா, இந்த திரைப்படத்துக்கான தமிழ் டப்பிங் வெர்ஷன்றது பார்த்தீங்கன்னா இப்போ தந்தி ஒன் யூடியூப் சேனல் ஸ்ட்ரீமிங் பண்ணியிருக்காங்க. அடுத்த படத்தோட பேர்னு பார்த்தீங்கன்னா சூர்யா சாட்டர்டே. இந்த படத்தில் ஹீரோவாக பார்த்தீங்கன்னா நேச்சுரோஷா நானி நடிச்சிருக்காரு. ஹீரோனியாக பார்த்தீங்கன்னா பிரியங்கா மோகன் நடிச்சிருக்காங்க. எச் ஏ சூர்யா மற்றும் சில பிரபலங்கள்லாம் அந்த படத்தை நடிச்சிருக்காங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ஷன் ட்ராமா மூவி. இந்த படத்தோட டேரக்டர் யார்னா விவேக் அதிரியா அவர்கள் தான் அந்த படத்தை இயக்கியிருக்காரு. படத்துக்கான ரேட்டிங் சில கொடுத்துருக்காங்கன்னா 10.7 கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த திரைப்படத்தை போன மசங்கனடா தேட்டருக்கு அலிசி போயிருந்தாங்க. நீங்கள் இந்த படத்தை இன்னும் பார்க்கலன்னா மறக்காமல் தேட்டரில் போய் பாருங்கள். இப்போ இந்த படத்தை பற்றி என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த திரைப்படத்துக்கான ஓட்ரேஜ் சார் கிளைம் பண்ணியிருக்காங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸ் தாங்க கிளைம் பண்ணியிருக்காங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்போ ஸ்ட்ரீம் பண்ணுறாங்கன்னு. அடுத்த படத்தோட பேர்னு பார்த்தீங்கன்னா லால் சலாம். இந்த படத்தில் யாரையும் நடிச்சிருக்காங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், விஷ்ணு விஷால், விக்ரந்த் மற்றும் சில பிரபலங்கள்லாம் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் ஆக்ஷன் மூவி. இந்த படத்தோட டேரக்டர் யாருன்னா ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவங்க தான் அந்த படத்தை இயக்கியிருக்காங்க. படத்துக்கான ரேட்டிங் சொல்ல கொடுத்துருக்காங்கன்னா 10.5 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த திரைப்படத்தை பிப்ரவரி மாதம் 2023 ரிலீஸ் பண்ணாங்க. இப்போ இந்த படத்தை பற்றி என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த திரைப்படத்தை இப்போ ஓடிடியில் ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்க. ஓடிடி தளமான சன்னெக்ஸில் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டிவிக்கு நம்ம எதிர்பார்க்கலாங்க. அடுத்த படத்தோட பேர்னு பார்த்தீங்கன்னா வாழை. இந்த படத்தில் யார் யார் நடிச்சிருக்காங்கன்னா நிக்கில்லா விமல், கலையரசன், திவ்யா துரைசாமி மற்றும் சில பிரபலங்கள்லாம் அந்த படத்தை நடிச்சிருக்காங்க. இந்த படம் பார்த்திங்கன்னா ட்ராமா மூவி. இந்த படத்தோட டேரக்டர் யார்னா மாரி செல்வராஜ் அவர்கள் தான் அந்த படத்தை இயக்கியிருக்காரு. படத்துக்கான அகேண்ட் பிளம் கொடுத்துருக்காங்கன்னா 10.7 கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த திரைப்படத்தை போன மாதம் 2023 ரிலீஸ் பண்ணாங்க. இப்போ இந்த படத்தோட அப்படின்னா இந்த திரைப்படத்தை இப்போ ஓடிடியில் ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்க. ஓடிடி தளமான டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டாரில் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாதம் 27 ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்க. நீங்கள் எந்த திரைப்படத்தில் எந்த திரைப்படத்தை காண்டி ரொம்ப அவ்வளோ வெயிட் பண்ணுறீங்க, நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற மூவி சம்மந்தமான அப்படின்னா மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மேலே உள்ள பெல் ஐக்கனை கிளிக் கொடுத்து ஆள் கொடுங்க. அப்போ தாங்க நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட்டில் சந்திப்போம். பை பை.